அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பண்ருட்டி பாரதிபுரம் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் காங்கிரீட்டு, அந்த லிண்டல் லெவல்லையே பால்கனிக்கான ரூஃபு, ஒரு இறக்கி போட்டுருக்காரு பால்கனிக்கான ரூஃபு. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி காங்கிட்டு போகிறோம். இந்த காங்கிட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல் போர்ஷன் கிடையாது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஹால், ஒரு பால்கனி, ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் எல்லாம் சேர்த்து ஹெட்ரூமோடு சேர்ந்து ஒரு அமைப்பு வரக்கூடிய இதை எடுத்துருந்துருக்கோம். அதுக்கான லிண்டல் காங்கிரீட் வேலை ஓடிட்டுருக்கு. லிண்டல் காங்கிரீட்டை பொறுத்தவரைக்கும் வந்து மிக்சிங் ரேஷியோ ஃபஸ்ட்டு M20 கிரேடு, 1:2:3 போடுறோம். 1:1:3 மிக்சிங் ரேஷியோ. மணலை மட்டும் பல்கிங்காக வந்து 1.5 ரெண்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டால்மியா DSP காங்கிரீட் சிமெண்ட் ஓடிட்டுருக்கு. காங்கிரீட் அட்மிஷர் வந்து 101 வந்து LW+ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு 200 ml அப்படிங்கிற மாதிரி கலந்துக்கிறோம். இந்த சிமெண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா அட்மிச்சர் போட வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், ஒர்க்கபிலிட்டி நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரீட் வந்து மிக்சர் மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல நம்ம வந்து கையால் கிண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பில்டிங் ஒரு தொலைக்கும் இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே அத்தமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இன்சென்ட் வாங்குற மாதிரியான தேவை இருக்காது. காங்கிரீட்டை பொறுத்தவரைக்கும் தண்ணியும் ஒரு ஃபேக்டரு. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 22 லிட்டர் வந்து 25 லிட்டருக்குள்ளே தண்ணி ஊற்றணும். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோங்கிறது 0.45:0.5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து 50:0.45 போட்டோம்னா 22.5 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதே அதிகபட்சம் 0.5 போட்டிங்கன்னா 50 கிலோ சிமெண்ட்டுக்கு 25 லிட்டர் தண்ணி தேவைப்படும். காங்கிரீட் பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரேஷியோவில் தான் ஃபுல்லாகவே காங்கிரீட் நம்ம வந்து இந்த பில்டிங்கில் கீழேருந்து நம்ம மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். தண்ணியோடைய பதமும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. சக்தி தான் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கு. அப்படியே டீம் மேசன் டீமே ஃபுல்லாகவே இன்றைக்கி காங்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய சொந்த மிஷின் இது, லிண்டல் காங்கிட்டுங்கிறதால இவங்களே போட்டுக்கிறாங்க. இதே ரூப் காங்கிட்டு வந்துன்னா லிஃப்ட் மிஷின்லாம் தேவைப்படும், காங்கிட் டீம் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி டோட்டலாக வந்து 14 டீமே வந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிற்கிற இந்த போர்ஷன் தான் வந்து கார் பார்க்கிங். இதில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பு இதில் வந்துடுது. செப்டி டேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மூலையில் தனியாக பில்டிங்கில் டச்சு இல்லாமல் அந்த பக்கமாக போட்டாச்சு. இப்போ வந்து கார் பார்க்கிங் வீட்டை விட பார்த்திங்கன்னா கீழே தாழ்வாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இதே ரோட்லேருந்து பார்த்தா நல்லா இது எலிவேட்டர் தான் இருக்குது. நம்மளுக்கு இதில் ஒரு 2 ஃபீட்டு இடம் இருக்குது, ப்ளஸ் அப்புறம் ரேம்ப் அடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இது வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹால்லேயே வந்து மேலே போகிறதுக்கு ஃபோல்டிங் ஸ்டயர் வந்து கொடுத்துருக்கோம். ஃபோல்டிங் ஸ்டயர் பொறுத்த வரைக்கும் வந்து ஐநாறு இங்கே சென்ட்ரி மிஸ்திரி இருக்கா, அப்படி நல்லா பண்ணுறா. அப்படி ஃபோல்டிங் ஸ்டேர் பாருங்கள், க்ளீனாக நீட்டாக நம்ம ஒரு ஒரு இதுவும் வந்து கரெக்டான அளவில் கரெக்டாக வந்திருக்கு. லெவல் பார்த்து க்ளீனாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற மாதிரி வேலைகள் வந்து கம்பி வேலை இந்த சைட்டில் வந்து ப்ராப்பராக செய்வோம். அப்படி இது வந்து ஒரு ஹாலு. இந்த பக்கம் வந்தோம்னா இது ஒரு கிச்சன். இப்படி வந்தோம்னா நேராக வந்தோம்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித்து அட்டாச்சு பாத்ரூம். சைட்டு கொஞ்சம் அந்த சென்ட்ரிங் பிரித்தது பலகை ஜாமான் எல்லாம் இருக்குது, க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது கிச்சன் ஹால்லேருந்து கிச்சன் தெரிகிற மாதிரி இதில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கிச்சனுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் இடம் யூசேஜுக்காக இடம் இருக்குது. கீழே அடிஷ்னலாக இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. காமன் பாத்ரூம் வந்து வெளியில் செப்டி டேங்க்கு மேலே கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்தாச்சு. இந்த பக்கம் படிக்கட்டு மடக்குப்படி கொடுத்ததுனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். படிக்கட்டு மட்டும் ஓப்பனாக இருக்கும் மேலே போகிறதுக்கு. மேலே வந்தோம்னா அப்படியே கீழே இருந்த அந்த மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் மேலே எடுக்கிறோம். அந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி எப்படி போடுறாங்க, இப்போ இந்த பக்கமாக கொடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
படியேறி வந்தோடனே மினி ஹால் ஒன்று கொடுத்தாச்சு. மினி ஹால் ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஹால்லேருந்து கீழே அந்த பெரிய ஹாலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு பால்கனி ஒன்று கொடுத்தாச்சு. அந்த பால்கனி 8 அடி மட்டத்துலேயே ஒட்டுறோம். காங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கு. மற்றபடி லிண்டல் வந்து நார்மல் 7 ஃபீட் நம்மளுக்கு. இது மேலே நம்ம வந்து பார்க்குறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வெளியிலையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அப்படியே எலிவேஷன் ட்ராயிங்காக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 8 ஃபீட்டில் இந்த ரூஃப் வந்து இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். டிசைனில் இந்த மாதிரி கேட்டிருக்கு அப்படி, அதனால் அந்த இதில் பண்ணிவிட்டு மீதி 7 ஃபீட்டில் வந்து லிண்டலுங்கிறது கம்ப்ளீட் லிண்டல் சென்சைடு எல்லாமே வந்துடுது. இன்னும் நல்லா நெருக்கி கூட்டிவிட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அங்கேலாம் கூட்டி விட்டுருக்கு அப்படியே. இது நாளைக்கு பிரித்து விட்டு இதுக்கெல்லாம் பாத்தி கட்டணும். அந்த ரூஃப் வேணால் கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது, செட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கே பாத்திக்கிட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திங்கிறத வந்து காங்கிட்டு போகிறோம். அன்றைக்கே கட்டுறது ரொம்ப நல்லதுன்னு எல்லா இதுலையுமே நான் சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லா சைட்லேயும் நாங்கள் அப்படியும் செஞ்சியும் கட்டியிருக்கோம் நிறைய இடத்துல. இப்போ இது முடிஞ்ச அப்புறம் இந்த சைடெலாம் பிரிச்சுட்டு இதுக்கு பாத்தி கட்டிவிட்டு கல்லெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மார்க் பண்ணணும். பீமுக்கு கழிச்சுட்டு 1 அடி பீம் கொடுத்துருக்காங்க மேலே எல்லாமே. 1 அடி பீமுக்காக கழிச்சுட்டு கம்ப்ளீட் வந்து செங்கல் வேலை வந்து போட்டு ரூஃபுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். மட்டம் பார்க்கணும். மட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் இந்த ரூஃபில் வந்து மட்டம் பார்க்குற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். மட்டம் பார்த்துக்கணும், மட்டம் பார்த்துக்கணும். கம்பி பெயிண்டிங் எல்லாமே பக்கம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் வந்து ரூஃபுடைய மட்டத்தை கழிச்சு நம்மளுக்கு வந்து ரூஃப் பாட்டத்தை வந்து பீம் பாட்டத்தை வந்து கொடுத்துட்டோம்னா அதுக்காக டியூப்வெல்லுக்காக பக்காவை போட்டு செங்கல் கட்டுவில் போட்டுக்கணும். மேலே போகிற செங்கல் ஃபுல்லாகவே வயர் கட் செங்கல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வால் பாருங்கள், செங்கல் வேலை பாருங்கள், ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குது. சைட்டில் ரூஃப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக வேலை நடந்துகிட்ருக்கு. ரூஃபுக்கு அப்புறம் காலம் ஷாட்டர் பெட்டி மாட்டி செங்கல் வச்சு இப்போ ரெண்டு ஸ்டேஜ் வந்திருக்கோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுறதால ஒரு சில டைமில் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டி கவர் பண்ணுறதில்ல. மற்றபடி எல்லா சைட்லேயுமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே ஒரே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த காங்கிரீட் போடும்போதுமே கேஜ் ராட் வச்சு கேஜ் பார்த்தா பண்ணோம். 5 இன்ச் காங்கிரீட்டு 1 மீ ஸ்லாப்பாக டிசைன் பண்ணியிருக்கு. 10 mm வந்து மெயின் ராடு, 8 mm வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு. இதுக்கும் பீம் கொடுத்து 1 அடி பீம் கொடுத்து அதுக்கு 6-12 பீமில் கொடுத்துருந்தாங்க. அந்த பீம் ராடு எல்லாம் கொடுத்து பக்காவாக இதை செஞ்சுருக்கோம். கேஜ் ராடு வச்சு லெவல் பண்ணி பண்ண மட்டம் தொட்டி எடுத்துடணும். எலக்ட்ரிஷியன் வர வச்சு எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போட்டாச்சு. எலக்ட்ரிக்கல் பைப் போட்டு மேலே நீட்டி கொடுத்தும் பைப்லாம் நீட்டி வச்சாச்சு. இந்த படி வந்து இந்த இதோட க்ளோஸ் ஆகிடும். இந்த ரூமே இந்த இதோட மூடிடுவோம். இந்த பக்கம் ஓப்பன் விட்டுருக்கிறதுலேருந்து இங்கே கம்பி நின்றுருக்கும் பாருங்க. இப்போ கரண்ட் ஃப்ளோ காயின் போகிற நீங்கள் சொல்லியிருப்பேன். இந்த கம்பி வந்து எல்சேப் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு லேண்டிங் கொடுத்து அங்கேருந்து நேராக ரூஃப் எடுத்துகிட்டு வர மாதிரி இது அவுட்ரு ஸ்டேகேஸாக மாற்றியாச்சு. ஒரே போதும்.
காங்கிரீட் ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, எல்லா கங்கிட்டுமே முடிஞ்சுது. மழையும் வர மாதிரி இருக்குது, இனிமேல் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தபடியாக வந்து நாளைக்கு சைடு பிரிச்சுட்டு ரூஃப் வந்து மட்டங்கட சொல்லியிருக்கேன். கீழே வந்து 11 அடி வைங்க, இது வந்து 10.5 அடி பாட்டம் ஆரஞ்சு கங்கிட்டுக்காக கணக்கு. 5 மேஸ்திரே 10.5 + 6 11 அடி 11 வச்சு கட்டுங்க. ஒரு கம்பியை அதுலேருந்து 1 அடி இறக்கி ஒரு கம்பி கட்டுங்க, அவ்வளோதான். 1 அடி தான் இதெல்லாம். ரூப் டாப்பு 11, அதுலேருந்து பீம் சைஸு 1 அடி, அதுலேயே ஸ்லாப்பும் வந்துடும். நீங்கள் இறக்கிறது 1 அடி இறக்கி பண்ணணும். 10 அடியில் ஒரு கம்பி கட்டுங்க, அவ்வளோதான். 10 அடி கம்பிக்காக செவ்வர கட்டுங்க. இல்லை, 11 அடி ரூப் டாப்பு, பீம் பாட்டம் வந்து 10 அடி. உங்களுக்கு வந்து அந்த கணக்கு வராது, இதில் பீம் கணக்கு தானே. அடிக்கும் போது 5 இறக்கி அடிப்பார். இவர் 10 7 கிடைக்கும் பாட்டம். 10 பாரதி காங்கிட்டு டூ பாட்டம் வந்து 10 7 கிடைக்கும். அது இதுலேயும் அந்த 1 இன்ச்சு உண்டு தான், பீமில் கழிக்கக்கூடாது, அதை ஸ்லாப்பில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. 10.5 கட்டிங்களா, 10 7 கிடைக்கும். 10 அடி செவரோட மட்டும் ஹைட்டு, அதுக்கு மேலே நீ ஏழாங்கலாம் வச்சு குத்தி போட்டினா மேலே 4 அங்கலாம் காங்கிரீட் வேலை முடிஞ்சிடும். 5 அங்கலாம் காங்கிரீட், 7 வச்சு வேலை முடிஞ்சிடும். ஆ, அவ்வளோதான், 7 வச்சு 5. இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சந்தானம் இருந்தார், மற்ற டீம் எல்லாருமே இருந்தாங்க, சென்ட்ரிங் மேஸ்திரி ஐனா இருக்கார், எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு சப்போர்ட். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டீம் சப்போர்ட் நல்லாயிருக்கும், வேலைகளும் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. காங்கிட்டு எல்லாம் பாருங்கள், பின்னாடி எல்லா இதுவுமே முடிச்சாச்சு. அடுத்த ரூஃபுக்கான மட்டமும் கொடுத்துட்டேன், அதுக்காக டியூப்வெல் கட்டி ரூஃப் மட்டமும் கட்ட சொல்லிட்டேன். கட்டி இருக்கும்போது நம்ம இடையில இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரு படிக்கட்டும் எப்படி பண்ணுங்கிற ஐடியாவும் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.